நேதாஜி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். மார்மூட் இது குளிர் பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய ஒரு அணில் வகையை சார்ந்த ஒரு உயிரினம். இந்த உயிரினம் வருஷத்தில் குளிர்காலம் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் செப்டம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தோராயமாக ஒரு 8 மாதங்கள் பூமிக்கடியில் வலை பறித்து அந்த வலைக்குள்ளே பதுங்கியிருந்து உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது ஏப்ரல் மாதத்தில் வெயில் அதிகமாக படும்போது அந்த வலையிலிருந்து வெளிவந்து உயிர் வாழ ஆரம்பிக்குது. மே மாதங்களில் இது தன்னோட குட்டிகளை ஈன்றெடுக்குது. இந்த குட்டிகள் ஜூன் ஜூலை மாதங்களில் அதிகமாக வெளியே நடமாட ஆரம்பிக்குது. ஸோ ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த மார்மோட் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் இந்த மார்மோட்டுகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் இதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. இதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள்னால் சின்ன சின்ன உண்ணிகள், கழுகுகள், பாம்புகள், நரிகள் இதெல்லாம் இந்த மார்மோட்டுகளை உணவாக எடுத்துக்கிட்டு அது மூலிமா உயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் அதிகமாகுது. இந்த உண்ணிகள்னு சொல்லக்கூடியது நம்ம பொதுவாக நாய்கள் மேலே, ஆடு மாடுகள் மேலாம் பார்த்துருப்போம். சின்னதாக ஒரு வண்டு மாதிரி ஒரு பூச்சி அது உடம்புல ஒட்டி இருந்து அதோட ரத்தத்தை குடித்து உயிர் வாழும். இந்த மாதிரி உண்ணிகள் இந்த மார்மூட்டு மேலேயும் இருக்குது. இப்போ இந்த மார்மூட்டுகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கழுகுகளோ நரிகளோ மீதம் விட்டுட்டு போகிற உடல்கள் அழுக ஆரம்பிக்குது. அந்த அழுக ஆரம்பிக்கக்கூடிய உடல்களில் ஒரு விதமான பாக்டீரியா உருவாகுது. இப்போ அந்த அழுகின உடலில் இருக்க அந்த ஒட்டுண்ணி நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மார்மூட்டு மேலே போய் சேரும்போது அந்த ஆரோக்கியமாக இருக்க மார்மூட்டுக்கும் அதே பாக்டீரியாவை கொண்டு போய் சேர்க்குது. இந்த பாக்டீரியா அந்த ஆரோக்கியமான மார்மூட்டு மேலே போய் சேர்றதுனால அந்த உயிரினத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதில்லை, அது ஆரோக்கியமாகவே தான் இருக்குது. ஆனால் அந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்ட உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மார்மூட்டை மனிதர்கள் வேட்டையாடி சாப்பிடும்போது அந்த பாக்டீரியா மனிதர்களுக்கும் கடத்தப்படுது. இப்படி மார்மூட்டிலிருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த நோயை தான் பிபோனிக் பிளேக்னு சொல்கிறாங்க. இந்த பிபோனிக் பிளேக்குங்கிறது ஒரு சீசனல் டிசீஸ் தான். இருந்தாலும் 14ஆம் நூற்றாண்டில் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. என்ன காரணம்னா 14ஆம் நூற்றாண்டில் தான் காலனி ஆதிக்கங்கள் உலகம் முழுவதும் பரவலாக நடைபெற்றது. நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிமைகளாக வேறு சில நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க, கொத்து கொத்தாக கொண்டு போகப்பட்டாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சீசனல் டிசீஸாக வரக்கூடிய இந்த நோய் தொற்றை அந்த இடத்துக்கு புவியியல் சார்ந்து சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்து போய் வைக்கும்போது அந்த நோய் தொற்றுக்கு கொஞ்சம் கூட பரிச்சயம் இல்லாத பாரம்பரியத்தில் இருக்க மக்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்படும் போது அது ரொம்ப அதிகமான மக்களை பலியாக்குது. இந்த நோய் தொற்று காரணமாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா, கண்டிப்பாக இல்லை. உலக சுகாதார அமைப்போட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 2010ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் உலகம் முழுவதுமே இந்த பிபோனிக் பிளேக்னால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 3248, அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 584. இது 2015 வரைக்கும். 2015க்கு அப்புறம் இந்த எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 2019ஆம் ஆண்டு மொத்தமே 4 பேர் மட்டும்தான் இந்த பிபோனிக் பிளேக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வருடம் இந்த பிபோனிக் பிளேக்னால மக்கள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க, இது உருவாக ஆரம்பிச்சிருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே சீனா அந்த பாதிப்பு உள்ளாயிருக்கிற வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் மூலியமா மருந்துகளை தெளிச்சு அந்த பாதிப்புகள் வராத வகையில் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த நோய் உருவாகிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து மங்கோலியால பயனூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில். அந்த நகரத்தில் 3ஆம் கட்ட எச்சரிக்கைகள் அறிவிக்கப்பட்டு இந்த நோய் தொற்று ஏற்பட்ட 2 பேரையும் அந்த 2 பேர் கூட சம்மந்தப்பட்டிருந்த 144 பேரையும் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக இந்த நோய் தொற்று பரவுறதை அவங்க கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா கொரோனா வந்து ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. வைரஸால் ஏற்படக்கூடிய எந்த நோய்க்குமே அந்த வைரஸை அழிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. வைரஸ்கிட்டருந்து நம்மளை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து இருக்குது. வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கான சில மருந்துகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லா பாக்டீரியாக்களையும் கொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் இந்த பிபோனிக் பிளேகை ஏற்படுத்தக்கூடிய எர்சினியா பெஸ்டிஸுங்கிற பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கான ஆன்டிபயாட்டிக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இதற்கான அறிகுறி தென்பட்டுச்சுன்னா அந்த ஆன்டிபயாட்டிக்கை எடுத்துக்கிறது மூலியமாகவே ஒரு வாரத்துக்குள்ளேயே இதிலிருந்து மீண்டு வந்துட முடியும். வேறு எந்த விதமான உயர்தர சிகிச்சையுமே இதுக்கு அவசியமானது கிடையாது. இந்த நோய் தொற்று ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான். காய்ச்சல், உடல் சோர்வு, வாந்தி இதெல்லாம் வந்து இதுக்கான அறிகுறியாக சொல்கிறாங்க. சீனாவோட அதிகாரப்பூர்வ நாளிதழான குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் நார்மல் அண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வழக்கமாக வரக்கூடிய ஒன்று தான், இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு சீசனில் இது எதிர்பார்க்கக்கூடிய நோய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதிர்பாராத விதமாக நமக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய நோய் தாக்கம் இது கிடையாதுங்கிறத இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது வழக்கமாக அமெரிக்காவோட மேற்கு பகுதிகள் கலிஃபோர்னியா உள்ளிட்ட மாகாணங்களில், மங்கோலியா சீனாவோட பார்டர், அப்புறம் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நோய் தொற்றுகள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு. வழக்கமாக ஏற்படுற நிறையா சீசனல் டிசீஸ் மாதிரி தான் இந்த நோயையும் கையாளுறாங்க. இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நோய்க்காக யாருமே அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.
ஏன்னா கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் தன்னோட குடும்பத்தை சார்ந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே 5வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிறார். கொரோனாங்கிறது உயிர்கொல்லி நோய் கிடையாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட எண்ணிக்கையில் 95% அதிகமானவங்க வயது மூப்பு காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்கனவே அவங்களுக்கு அதிகமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கொரோனா தொற்றும் அவங்களுக்கு சேர்ந்து ஏற்பட்டு அதன் மூலியமாக உயிரிழந்தவங்க தான். ஸோ இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தேவையில்லாத அச்சம் நம்ம உடம்பையும் மனசையும் மேலும் பலவீனப்படுத்தும். அதனால் துளியும் அச்சம் இல்லாமல் எச்சரிக்கையோடு இருந்து எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக்குவோம். வணக்கம்.